இதுதான் கேரளால இருந்த அவர்க்கன வித்யாதிராஜர் என்ன பண்ணார், இந்த யாரா இருந்தாலும் மைக்ரேட் ஆகி அடுத்த ஊருக்கு போனா கூட இந்த பழைய வாசனை விடாது. இப்படி இங்க சிவபுரத்துல இருந்து அவ போய் முதல்ல இருந்த இடம்தான் திருச்சூர்ங்கிற இடம். அதுக்கு பேர் சிவப்பேரூர் அப்படின்னு பேரு, பேரூர் சிவப்பேரூர். அதுக்கு திரு சேர்த்து திருச்சிவப்பேரூர், அது மருவி மருவி தான் திருச்சூரா எடுத்து. அந்த ஊர்ல சுவாமிக்கு பேர் என்ன, என்ன விருஷாச்சலேஷ் வடக்குநாதர் அப்படின்னு பேரு இன்னைக்கு சொல்றோம். ஆனா அவரோட ஒரிஜினல் பேர் என்ன, விருஷாச்சலேஸ்வரர் அப்படின்னு பேரு. விருஷம் அப்படிங்கிறது விருஷபம் அப்படிங்கிறது தெரியும், அதுவே ஒரு மலை மாதிரி இருக்கு. அந்த பார்த்தீங்கன்னா ஊர்ல அது மேடா தான் இருக்கும், கோவில் இருக்கிற இடம். அந்த மேடு என்ன, ரிஷபம். அது அது மேல சுவாமி உட்கார்ந்து இருக்கார். இந்த ரிஷபமே அச்சலமா இருக்கு, அச்சலம்னா சின்ன குன்றா இருக்கிறது. இந்த ரிஷபமே அச்சலமா இருக்கு, அது மேல அந்த ஈஸ்வரன் உட்கார்ந்து இருக்கான், தலைவன் உட்கார்ந்து இருக்கான். அதனால விருஷாச்சலேஸ்வரர் அப்படிங்கறதான் இந்த சுவாமி பேர். அது பேச்சு வழக்குல என்ன அர்த்தம், விருஷாச்சலேஸ்வரர் 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 அப்படிங்கிறது. அப்புறம் மலையாளம்ங்கிற லாங்குவேஜ் வர ஆரம்பிச்சோடனே மலையாளம்ங்கிறது என்ன, தமிழ கொஞ்சம் நல்ல சுத்த தமிழையும் சமஸ்கிருத்தையும் கலந்துட்டா போறோம் மலையாளம். ரெடி, இதுல ஒரு ஸ்பூன் போட்டுங்கம்மா, இதுல ரெண்டு ஸ்பூன் போடுங்க, மிக்ஸ் பண்ணுங்கம்மா, ரெடி. அதுதான் அதுல தூய தமிழ்ல என்ன, விருஷம் அப்படின்னா விடை, அச்சலம் குன்று, விடை குன்று ஈஸ்வரன் நாதன். அதனால விடை குன்று நாதன் அப்படிங்கறதுதான் மருவி மருவி விடை குன்றுநாதர் விடை குன்றுநாதர். அது மருவி 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 காலப்போக்குல பேச்சில தேஞ்சி தேஞ்சி வடக்குன்னுநாதன் வடக்குன்னுநாதன் போய் இப்ப வடக்குநாதனா வந்து நிக்கிறது, நார்த் காடு. இது எல்லாமே பெரியவா ரிசர்ச். தெய்வத்தின் குரல் ஏழாவது வால்யூம் அஞ்சாவது வால்யூம்ல பாத்தீங்கன்னா சங்கர விஜயத்துல இத்தனையும் வரும். இப்படி அங்க போனா, அங்க போய் இருந்தா, இருந்தது காரணம் புதுசா ஒரு ஊருக்கு போனா அங்க இருக்கிறவாள் என்ன பண்ணா, இந்த ஊர்காரில இருந்து வந்தா அந்த காலனிக்கு உடனே தங்க ஊர் பேரையே வச்சுப்பா. அதுவும் வெள்ளக்காராளுக்கு இந்த அபிமானம் ரொம்ப உண்டு. எங்கேயா இருந்தேன்னா ஜெர்சியில இருந்து போனாள்னா நியூ ஜெர்சி, ஷாம்பயர்ல இருந்து போனா நியூ ஷாம்பயர். எங்க என்ன இருந்தாலும் அவ ஒரிஜினல் இருந்தாலும் அதையே வேற பேரை மாத்தி வச்சுக்கணும். அத போல இந்த சிவபுரத்திலேருந்து போனோமா அந்த ஊருக்கு பேர் என்ன, சிவபுரம் சிவப்பேரூர்னு வச்சிருந்தா அதுதான் திருச்சிவப்பேரூரா போய் திருச்சூராவும் போயிடுது. இப்படி பூர்வத்துல இங்கேந்து போய் சிவபுரத்திலேருந்து போய் அங்க திருச்சூர்ல இருந்தா அதுக்கப்புறம் தான் காலடிக்கு போனாங்கிறதுக்கு சாட்சி என்னன்னு, இந்த சிவகுருவும் ஆரியாம்பாளுக்கும் குழந்தை இல்லைன்னு வேண்டிக்கிறதுக்கு பக்கத்திலேயே குருவாயிருக்கு, அங்க போகக்கூடாது. ஏன் இந்த திருச்சூருக்கு வந்தார், தன்னோட சொந்த ஊர் பூர்வீகம், அதனால இங்க வடக்குநாதர் வந்து பிரார்த்தனை பண்ணினா. இதெல்லாம் இந்த 62வது ஆச்சாரியர் யோஜனை பண்ணாராம். அதனால பகவத்பாதால் சித்தியான காஞ்சிபுரத்துல இருந்தும் அப்படி இல்லைன்னா அவளோட அவதாரத்துக்கு காரணமா இருக்கிற, அதுக்கு மூதாதைகளுக்கு பூர்வீகமா இருந்த இந்த கும்பகோணம் எல்லைக்குள்ள இந்த சிவபுரத்துக்குள்ள இருக்கிறது காவேரி கரையில கும்பகோணம். அதனால கும்பகோணத்தை செலக்ட் பண்ண, அதனாலதான் திருவையாறு கைலாசம் கூட வேண்டாம் பகவத்பாதா சம்பந்தம் வேணும்னு தூக்கின்னு இங்க வந்தாராம். அதுக்கு மேல கும்பகோணத்துக்கு என்ன, அன்யக்ஷேத்ரே கிருதம் பாபம் புண்ணியக்ஷேத்ரே வினஷ்யதி, புண்ணியக்ஷேத்ரே கிருதம் பாபம் வாரணாசியாம் வினஷ்யதி, வாரணாசியாம் கிருதம் பாபம் கும்பகோணே வினஷ்யதி. ஏதோ நம்ம இருக்கிற லோக்கல் டவுன்ல பாபம் பண்ணிட்டுமா, அதை எப்படி தொலைக்கிறதுன்னு, பக்கத்துல ஏதாவது புண்ணியக்ஷேத்திரம் இருக்கா, புண்ணிய நதி இருக்கா, அதுல ஸ்நானம் பண்ணு சுவாமி தரிசனம் பண்ணு போயிடும். சரி அங்க போய் பாவம் பண்ணா என்ன பண்ணுறது, நேர டிக்கெட்டை வாங்க காசிக்கு போ, வாரணாசியில போய் கங்கையில ஸ்நானம் பண்ணு விஸ்வேஸ்வர விசாலாட்சி தரிசனம் பண்ணு போயிடும், அங்கேயும் போய் பாவம் பண்ணா என்ன பண்ணுறது, நேர திருப்பி டிக்கெட் வாங்க கும்பகோணம் போ, கும்பகோணத்துல போய் காவேரியில ஸ்நானம் பண்ணு மகாமகத்துல ஸ்நானம் பண்ணு கும்பேஸ்வர மங்களாம்பா சாரங்கபாணிய தரிசனம் பண்ணு பாவம் போயிடும். அடுத்தது கேட்ட கும்பகோணத்துலயும் பாவம் பண்ணா, ஏன்னா இவன் பாவம் பண்றதுன்னு தீந்துமா, இனிமே ஒவ்வொரு இடமா விட்டுக்கு போறான். நாங்க புண்ணியக்ஷேத்திரத்துக்கு போறதே பாவம் பண்றதுக்கு தான், பில்கிரிமேஜ். மெனக்கெட்டு வைத்தீஸ்வரன் கோவில் போனா என்னென்ன சுவாமி எத்தனை மணிக்கு கோவில் திறக்கும், என்னென்ன சேவை, எப்படி தரிசனம், அதெல்லாம் இல்ல. என்ன ஹோட்டல் சார் அங்க இருக்கு, காப்பி கிடைக்குமா, டிஃபன் இங்க போயுமா, இதுக்கு வைத்தீஸ்வரன் கோவிலுக்கா போனோம். இதுதான் நம்மளோட வாசனை, இந்த ஜென்மாந்திர வாசனை என்ன, புண்ணியக்ஷேத்திரத்துக்கு போனாலும் பாவம் பண்ண சொல்றது, அங்க காசிக்கு போனாலும் பாவம் பண்ண சொல்றது, காசிக்கு போனாக்க இதை பார்த்தேல அதை பார்த்தேல விஸ்வேஸ்வர பைரவர் பார்த்தேல தெரியாது.
ஆனா இருக்கிற பித்தளை பீப்பர்கள் எல்லாம் வாங்கி வந்திருக்கும் மொட்ட சாமான். இது சுபாவமா இருக்கு. அதனால காசிக்கு போனா இங்க இருந்து நேர கும்பகோணத்துக்கு வா. இவர் கேட்ட கும்பகோணத்துல இருக்கிறவள் மட்டும் ரொம்ப இருப்பாளா பிசாத இருப்பாளா அவளும் பாவம்னா இவர் பார்த்து இதுக்கு மேல உனக்கு இடம் சொல்ல முடியாது. அப்ப கும்பகோணத்துல பண்ணியா கும்பகோணத்திலே தோலான் கும்பகோணைய கிருதம் பாபம் கும்பகோணைய வினசதி. ஏன்னா காசிக்கு வீசம் அதிகம் அப்படின்னு அந்த ஸ்தல புராணத்துல சொல்றது. பகவன் அப்படின்னு ஒரு பிராமணர், இவர் திருநெல்வேலி ஜில்லால இருந்தார். இவர் தன்னோட தாயார் காலமாயிட்டா, அந்த அஸ்தியை கங்கையில கரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துன்னு போறார். ஏன்னா கங்கை அந்த மிருத்திகையில எவ்வளவு காலங்கள் அந்த அஸ்தி இருக்கும், அந்த எலும்பு அஸ்தி மட்டும் அதுக்கப்புறம் உளுத்தே போகாது, அது அப்படியேதான் இருக்கும். அது அந்த கங்கை மிருத்திகையில எத்தனை யுகம் இருக்கோ அத்தனை நாள் இவா இந்த பிதிருக்கள் சொர்க்கத்துல இருப்பாளாம். அதனாலதான் கங்கையில கொண்டு கரைக்கிறதுன்னு சம்பிரதாயம். அதனால இந்த பகவன் என்ன பண்ணார், ஒரு குடத்துல போட்டு மேல ஒரு துணியை போட்டு மூடி காசிக்கு நடந்து போறார். திருநெல்வேலியிலே நடந்து நடந்து ஒவ்வொரு ஊரா வந்து அந்தந்த வேலையில ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணிதான் போகணும். அப்படி இந்த கும்பகோணத்துல வந்து காவேரி கரையில பண்றதே ஒரு சிஷ்யன் அழிச்சுன்னு வந்து இந்த அஸ்தி கலசமா இருக்கிறதுனால இதை கீழே வைக்க வேண்டான்னு எப்ப போனாலும் அவன்கிட்ட கொடுக்கறது, அவன் கையில கொடுத்துட்டே நான் போய் குடிச்சு வச்சு சந்தி பண்ணிட்டு வரேன் அது வரைக்கும் வச்சுக்கோன்னு இவர் வந்து வாங்கிப்பார். இந்த திருநெல்வேலியிலேருந்து கும்பகோணம் வரைக்கும் வந்த இந்த பையனுக்கு ஒரு கியூரியாசிட்டி, என்ன நம்ம வாத்தியார் ஒரு குடத்தை தூக்கிட்டு வர்றாரு, எதுக்கு காசி வரைக்கும், அது வாயோ மூடி இருக்கு, கேட்கறதுக்கு பயம் வாத்தியார்ட்ட இது என்னன்னு. அதனால என்ன பண்ணா இவர் கும்பகோணத்துல இவர் காவேரியில குளிச்சு விழிச்சு அகமர்ஷண சூக்தம் சொல்லி எல்லாம் முழுகிறதுக்குள்ள இவன் நைஸா திறந்து பார்த்தான். பார்த்தா அதுல ஒரே தாமர பூவா இருந்தது. எனக்கு ஆச்சு, என்ன இது ஒரு தாமர பூவை குடத்துல போட்டு இந்த பிராமணன் எதுக்கு தூக்கின்னு போறது. திருப்பி மூடி வச்சுட்டான். அவர் வந்தார் சந்தியாந்தனம்னா குடத்தை கொடுன்னு வாங்கிட்டு திருப்பி காசிக்கு போயாச்சு. காசி வரைக்கும் இவன் சொல்லவே இல்லை, சொன்னா ஏன் திரும்பி பார்த்தேன்னு கோச்சுக்கு போறாருன்னு. காசிக்கு போனவன் என்ன பண்ணா அவர் கங்கையில ஸ்நானம் எடுத்து இந்த விசர்ஜனம் பண்ணலான்னு திறந்தா எலும்பா இருந்தது. இதை பார்த்தோன்னு அவனுக்கு ஐயோ என்ன எலும்பா இருக்கு அப்படின்னா குருட்ட அவர் கேட்டார், என்ன எலும்பா இல்லாத பின்ன என்ன பண்ணும், எங்க அம்மா போனது இதுதான் எலும்பு தான், இல்ல நான் பாக்குறதே அப்படி இல்லையேன்னா. அவர் உடனே கங்கையில போடல கரைக்கு எறிந்த, நீ பாத்தியா, நீ எப்படா பார்த்த அப்படின்னு பயந்தான். எங்க பார்த்த எப்ப பார்த்த, நீ பாக்கறதே என்ன, நான் பாக்கறதே தாமர பூவான் இருந்தது, தாமர பூவா இருந்தது அது எப்படி இருக்கும், எங்க பார்த்தேன், நீங்க கும்பகோணம் படுத்துறையில ஷான் பண்ணல அப்போ ஆசையில பார்த்துட்டேன் அப்படின்னா. அடப்பாவி அங்கேயே சொல்ல மாட்டியோன்னு, இல்ல நீங்க கோச்சுக்கு போற இடையேன்னு சொல்லலன்னு. உடனே என்ன பண்ணாரு, குடத்தை வாயை திருப்பி கட்டினர், நேர வானு கும்பகோணத்துக்கு எழுத்துன்னு வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்க எந்த இடத்துல இந்த படுத்துறையில தான் அப்படின்னு. இப்ப திறந்து பார்த்தா தாமர பூவா இருந்தது. அந்த பகவனுக்கு வேடிக்கை, ஒரு பிராமணன் பகவன் பேர் வச்சிருக்காரு. இந்த பகவன்ங்கிற பேர் நம்ம எல்லாருக்கும் ஃபெமிலியரான பேர். என்ன வள்ளுவர் ஆரம்பிக்கிறதே, அகல முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இவா ரிசர்ச்காரெல்லாம் சொல்றா இது அம்மா அப்பாவோட பேர் அப்படிங்கிற. ஆனா இந்த கும்பகோணம் ஸ்தலபுராணத்துல இந்த பகவன் ஒரு பிராமணனோட பேராகவும் சொல்லியிருக்கு. இதுல இருந்து நீங்க லிங்க் பண்ணிக்கலாம். புறவே சந்தோஷம், ஏன்னா பின்னர் என்னையாவது எலும்பு கூட காசியில கூட எலும்பா தான் இருக்கு, ஆனா இந்த கும்பகோணத்துல எலும்பு கூட புஷ்பமா மாறிடுறதுன்னா இது காசியை விட உயர்ந்த க்ஷேத்திரம் அப்படின்னு. இதனாலதான் காசிக்கு வீசம் அதிகம் அப்படின்னு பெரியவா இத கதையை சொல்லிட்டு சொல்றா. எல்லாரும் குழந்தைகள்லாம் எல்லாம் புராணங்கள்லாம் புருடாங்கிறது, ஆனால் இது சத்தியம்ங்கிறதுக்கு இதுலயே சாட்சி என்னன்னு, பொய் சொல்றவாளா இருந்தாக்க வாயில வந்த நம்பரை சொல்லியிருக்கலாம், காசியை விட முக்கா கிலோ அதிகம்னு சொல்லியிருக்கலாம். அது இல்லாத வீஷம் அதிகம்னு சொல்றதையே ஏதோ நமக்கு தெரிஞ்ச திராசு இல்ல, ஏதோ ஒரு திராசுல துல்லியமா அளந்திருக்கான்னு தெரியுது, பொய் இல்லைன்னு தெரியும். அப்படி காசிக்கு வீஷம் அதிகம்ங்கிற க்ஷேத்திரம் அஸ்தியை கூட புஷ்பமா மாத்தக்கூடிய பெருமை உள்ளது. அதனாலதான் அந்த கும்பகோணம் சக்கரப்படுத்துறை அப்படின்னு அது ரொம்ப பிரசித்தமா சொல்லுவா அந்த காவேரிக்கரை. இதை செலக்ட் பண்ணினர் அந்த 62வது பெரியவா, இவ்வளவு பெருமை இருக்கிறதுனால. அதனால இந்த ராஜா பிரதாபசிம்மன் தன்னோட மந்திரியான டபீர் பந்தை விட்டு அந்த இடத்துல காவேரி எந்த கடத்துல உனக்கு பேரே பகவத் படுத்துறேன்னு இன்னைக்கும் பேர் கும்பகோணத்துல போனா, அது பகவத் விநாயகர்னு இதுக்கு சாட்சியா இன்னமும் பிள்ளையார் இருக்கு. இது சரி எஃப் ட்ரூன்னு சொல்லிண்டு அந்த பகவத் படுத்துறங்க தான் மடத்துக்கு பக்கத்துல இருக்குது. அந்த இடத்துல இந்த ஆச்சாரியால் செலக்ட் பண்ண இடத்துல ராஜா மடம் நமக்கு திருப்பி புனருத்தாரணம் பண்ணி கொடுக்க, பக்கத்துல மடத்துல எல்லா சௌரியமும் தங்கறதுக்கு எல்லாம் வசதி பண்ணி கொடுத்ததுனாலே இன்றும் கும்பகோணம் மடத்தை சுத்தி
डबीर पंतोड पेरलिए डबीर तरु मेले डबीर तरु डबीर पड़तरे इद अत्तने डबीर डबीर कारणम इंद डबीर पंत पन्नीनतनाल अन्नीलेंदु अंद 62वदु परिवारलेंदु अंद कुंभकोणत्तिले तंगी इरुक्क आरंभिच्चा अदनालये इदुक्कु कुंभकोणम मडम्ने पेर वर अलवुक्कु इंद कुंभकोणत्तोड अदु पळगित्तु नावले इरुक्कुम ओरु इडत्तुल तलमुरै तलमुरैया इरुंदुट्टोम्ना अप्पुरम उंगलुक्कु एंद ऊर् सार्ना कोयम्बत्तूर् सार् अप्पडिनु அப்புறம் பார்த்தா எங்கேயோ கொட்டையூர்ல இருந்து வந்திருக்கா கொழு தாத்தா அது பழசையே மறந்து போயிடுறாப்புல தான் இப்படி இருக்கும் இதுக்கு இது நடந்த வரலாறு இது உண்மை அப்படிங்கிறதுக்கு சாட்சி கிராஸ் ரெஃபரன்ஸ் இன்னொன்னு என்ன அப்படின்னா சங்கீத மும்மூர்த்திகள்ல ஒருத்தர் முத்துசுவாமி தீட்சிதர் இவாளுக்கு சொந்த ஊர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் விருஞ்சிபுரம் அப்படிங்கிறது இவாளோட சொந்த ஊர் முத்துசுவாமி தீட்சிதரோட ஊர் இது காஞ்சிபுரத்துக்கும் வேலூருக்கும் நடுப்புற இருக்கு விருஞ்சிபுரம் அந்த விருஞ்சிபுரத்துல தான் பெரியவாளோட இந்த முத்துசாமி தீட்சிதரோட தாத்தா வெங்கடேஷ தீட்சிதர் அப்படினு பேரு அவர் அங்க இருந்தா அவ தாத்தா நாள் வரைக்கும் அங்க விருஞ்சிபுரத்துல இருந்தா அப்படி இருக்கிற அவருக்கு ஸ்ரீவித்யா உபாசகர் அம்பாள் பிரத்யக்ஷம் ஒரு நாளைக்கு கனவுல வந்து அம்பாள் சொல்றா இந்த ஏரியா முழுக்கலும் பெருத்த கலவரம் வரப்போறது உயிர்ச்சேதம் பொருட்சேதம் ஏற்பட போறது அதனால நீ இந்த ஊர் ஜனங்களை எல்லாரையும் அழிச்சிந்து தட்சிண திசைக்கு போயிடு மத்தியார்ஜுனம்போ அப்படின்னு அம்பாளோட உத்தரவு அதனால இவர் என்ன பண்றார் அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் அம்பாள் வந்து வான் பண்ணிட்டா இங்க பெருசா கலவரம் வரப்போறது பொருட்சேதம் எல்லாம் வரப்போறது நம்மள மத்தியார்ஜுனத்துக்கு போச்சுறான்னு இந்த வெங்கடேஷ தீட்சை என்ன பண்ணார் தன்னோட குழந்தை ராமசுவாமி தீட்சிதர்னு முத்துசாமி தீட்சிதர் அப்பா 7 வயசு குழந்தை இந்த குழந்தைய அழைச்சின்னு இந்த ஊர்க்காரளோட இந்த விருஞ்சிபுரத்துல இருந்து மத்தியார்ஜுனங்கிற திருடங்கதூர்ல போய் செட்டில் ஆனா இது நடந்தது எப்போ 1742 இந்த 66வது பெரியவா வந்தது 1746 நாலு வருஷம் அப்புறம் இவர் போற பின்னால அப்புறம் 1746 ல இருந்து 48 வரைக்கும் தான் பிரசித்தமான கர்நாடிக் வார் நடந்தது இது அம்பாள் முன்னாலே சொல்லிக்கா இப்போ தெரியிறது இந்த 62வது பெரியவாளோடும் இந்த முத்துசாமி தீட்சிதரோட தாத்தாவும் கான்டெம்பரரின்னு தெரியிறது அவரும் பக்கத்துல இருந்த விருஞ்சிபுரத்துல இருந்து மைக்ரேட் ஆகி மத்தியார்ஜுனம் போனார் இவரும் இங்கே இருந்து வடத்துல இருந்து மைக்ரேட் ஆகி இங்க போக முடியுமா இருந்தது இப்படி அந்த காஞ்சிபுரத்துல நிம்மதி இல்லாதன்றது அங்க போனா அதுல இருந்து 62 63 64 65 66 67 அப்படின்னு 68 பீடாதிபதிகள் வரைக்கும் கும்பகோணத்திலேயே அவளோட இருந்ததுனால அங்க போய் பட்டாபிஷேகம் நடந்தது இவாளுக்கு அது ஆச்சரியம் அந்த 62வது பெரியவான்னு சொன்னோம் அதுக்கப்புறம் தான் அப்பா நாள்ல என்ன பண்ற முதல்ல மத்தியார்ஜுனத்துல இருந்தா அதுக்கப்புறம் இந்த வெங்கடேஷ தீட்சிதர் காலமாயிட்ட இந்த ராமசுவாமி தீட்சிதர் பெரியவராயி கல்யாணம்லாம் அனுப்புறம் திருவாரூருக்கு போனா அங்க இருந்தவாளுக்கு சங்கீதம் சொல்லி கொடுக்கறதுக்காக அங்க ஒரு பெரிய விராசுதாரந்தர் அவருக்கு சங்கீதம் கத்து கொடுக்கறதுக்காக ராமசுவாமி தீட்சிதர் பண்ண அங்க போய் செட்டில் ஆனோட தான் தீட்சிதர் பிறந்துட்டார் அப்படி அங்க போனா 63 64 65 மூணு ஆச்சாரியர்கள் காலமும் முத்துசாமி தீட்சிதரோட கான்டெம்பரரி அதுல அந்த 63வது பெரியவா ரொம்ப பிரசித்தமா இருந்தவர் கும்பகோணத்துல இன்னைக்கு கும்பேஸ்வரர் கோவில் இருக்கு அதுல பக்கத்துல பாத்தீங்கன்னா சோமாஸ்கந்தர் அப்படின்னு உற்சவ விக்கிரம் வைக்கிற மண்டபம் இருக்கு இந்த சோமாஸ்கந்த மண்டபத்தை கருங்கல்லால திருப்பணி பண்ணினவர் இந்த 63வது ஆச்சாரியர் கல்வெட்டே இருக்காங்க காஞ்சிகாம கோடி பீடாதிபதி மகாதேவேந்திர சரஸ்வதிகளால திருப்பணி செய்யப்பட்டதுன்னு அந்த முன்னால இருக்கிற மண்டபத்துல இந்த ஆச்சாரியர் கும்பேஸ்வரர் தரிசனம் பண்ணி இருக்கிறாப்புல பிம்பத்தோடையே இருக்கு இப்படி ஒரு பெரிய கைங்கரியம் பண்ணினத்தினால இத தன்னோட சாகித்யத்துல முத்துசுவாமி தீட்சிதர் ரெஃபர் பண்ற ஸ்ரீ கும்பேஸ்வரேண்யாய அப்படின்னு கல்யாணியில ஒரு சாகித்யம் முத்துசுவாமி தீட்சிதர் அதுல சமஷ்டி சரண கிருதி அதுல சொல்ற கும்பமாச மகா மகோத்சவேன காமகோடி எதி பூஜிதேன வரேண கும்பேஸ்வரேண்யாய நமஸ்தே அதுல சொல்றதே கும்பகோண எதி வரேனு சொல்லல காமகோடி பீட எதி வரே பூஜிதேன அப்படிங்கிற காஞ்சி காமகோடி பீடத்தோட எதிகளால உபாசிக்கப்பட்டவனே அப்படின்னு கும்பேஸ்வர தீட்சிதர் ஸ்தோத்திரம் என்று
இப்படி பல விதத்திலையும் இங்க என்ன அங்க போனதுக்கு ஹிஸ்டாரிக்கல் எல்லா விதத்திலையும் ரெஃபரன்ஸ் இருக்கு. அப்படி இருந்ததுனால கும்பகோணத்துல பெரியவாளுக்கு பட்டாபிஷேகம் ஆச்சு. அங்க அதுக்கப்புறம் இவ 6 வருஷம் வித்யாபியாசம் நடந்து, திடீர்னு ஸ்கூல்ல படிச்சிருந்த குழந்தை, அதுவும் எங்க கான்வென்ட்ல படிச்சிருந்த குழந்தை, சாதாரண கான்வென்ட் இல்ல மெஷினரி கான்வென்ட், ஆர்கோட் அமெரிக்கன் மிஷன் கான்வென்ட் அப்படின்னு. இன்னமும் திண்டிவனத்தில் அந்த ஸ்கூல் இருக்கு, வால்டர் ஸ்கிட்டன் ஸ்கூல். அதுல வேடிக்கை என்னன்னா கிறிஸ்தவ மிஷினரி ஸ்கூல் அது. இன்னைக்கும் அங்க என்ன பண்ணிருக்கா, போர்டில் போட்டிருக்க அலுமினி லிஸ்ட்ல சுவாமிநாதன் பிராக்கெட்ல காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் அப்படின்னு. ஏன் அவளுக்கு என்ன பெருமை, ஒரு இந்து மதத்தோட ஆச்சாரியர் தலைவர், நம்ம மிஷினரி ஸ்கூல் ப்ராடக்ட், அங்கேருந்து தான் நேர கலவைக்கு வந்து ஆசிரமம் வாய்ந்தது. அங்க ஒரு சயின்ஸ் லேபுக்கே என்ன பண்ணிருக்கான், காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் ஞாபகார்த்தமா இருக்கிற சயின்ஸ் லேப் அது வச்சிருக்கா, எல்லாம் அந்த ஸ்கூல்ல என்னமோ ரெஃபரன்ஸ் வச்சுருக்கா. அப்படி ஸ்கூல்ல படிச்சிருந்த குழந்தை ஆச்சாரியரா வந்துருத்தோம் அப்படின்னா, இதுக்கு உண்டானபடி வேதம் சாஸ்திரம் புராணம் இதிகாசம் எல்லா சாஸ்திரம் எல்லாம் வித்யாபியாசம் பண்ணணுமே. இதுக்காக என்ன பண்ணினா, அந்த காலத்துல இருந்த வித்வான்கள், பல வித்வான்கள், மன்னார்குடி ராஜசாஷ்யர், பைங்கானாடு கணபதி சாஷ்யர், கருங்குளம் கிருஷ்ணா சாஷ்யர், ஹரியர சாஷ்யர், இப்படி பல மகான்கள்லாம் வந்து பெரியவாளுக்கு வித்யாபியாசம் பண்ணி வச்சா. முதல்ல 2 வருஷம் கும்பகோணத்துல படிச்சா, இது ஒரு டவுனா இருக்கிறதுனால நிம்மதியா பெரியவாளுக்கு வித்யாபியாசம் பண்ண முடியலங்கிறதுனால திருச்சிக்கு பக்கத்துல மகேந்திர மங்கலம் அப்படின்னு தொட்டியத்துக்கு பக்கத்துல இருக்கு, முசிறிக்கும் தொட்டிக்கும் நடுப்புற அந்த இடத்துல ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த சிங்கமயங்கார் அப்படின்னு ஒரு பெரிய வைஷ்ணவா, அவளோட மிராஸ்தார் அவளோட பங்களா, அதுல பெரியவாளுக்கு போய் இடம் கொடுக்க அதுல பெரியவா 6 வருஷம் படிச்சா. இன்னைக்கும் போனேன்னா 1907ல பெரியவா படிச்சது எப்படி இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு அந்த மகேந்திர மங்கலத்துக்கு போனா அந்த இடத்த அப்படியே வச்சுருக்கா. இன்னமும் அந்த ஸ்ரீரங்கத்துலதான் இருக்க அந்த சிங்கமயங்கார் ஃபேமிலி எல்லாம், பெரியவா படிச்ச இடம்ங்கிறதுனால அதை அப்படி பவித்திரமா பாதுகாத்துருக்கா. பாலபிரியா ஒரு நாளைக்கு சொன்னா, எல்லாருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் அன்னப்பிராசனம் பண்றதுக்கு குருவாயூருக்கு போறா, அது மாதிரி அக்ஷராபியாசம் பண்றதுக்கு மகேந்திர மங்கலம் போச்சுன்னு. அந்த மகேந்திர மங்கலத்துல படிச்ச குழந்தை உலகத்துல எப்படி சர்வஜ்ஞனா, உலகமே ஆச்சரியப்படுறாப்புல இருந்ததுங்கிறது பெரியவா சரித்திரம் தெரியும். அதனால அக்ஷராபியாசம் பண்ணணும்னா அங்க போன முடியும். நான் சொன்னேன் இப்ப அக்ஷராபியாசம் பண்ணினான்னா அங்க போகணும்னு, எல்லாம் எடுத்தோன்னே ஏஃபார் ஆப்பிள் அம்டி டம்டி சேட்டான்யவால் அக்ஷராபியாசம் பண்ணணும். அது எடுத்து முத முதல்ல அதுக்கு பூஜை பண்ணி பகவத் கிருபையினால எடுத்தோடனே நல்லது சொல்லித்திருவா, ஹரிஹி ஓம் நமோ நாராயணாய சித்தம் அப்படி படிச்சதுனால எல்லாரும் நல்லா இருந்தோம். அதை விட்டுவிட்டு எல்லாரும் மெக்கால எது ஹம்டி டம்டி சேட்டான்யவால் ஹேட் ஏ கிரேட் ஃபால், அன்னைக்கு விழுந்தவாதான் ஏந்திருக்கல இன்னும். அதையும் இல்லைன்னா இன்னும் நல்ல பாட்டு வேற, இதுவே பரவாயில்ல, ரெயின் ரெயின் கோயவே ஏற்கனவே கொடுத்த தூக்கி நலையிறோம். இதுதான் நம்மளோட தேசத்தோட கலாச்சாரத்துக்கும் மற்றவாளோட கலாச்சாரத்துக்கும் உள்ள வித்தியாசம். அதனால அவசியம் குழந்தைகளுக்கு அக்ஷராபியாசம் அப்படி எடுத்தோடனே பகவன் நாமாவை சொல்லி கொடுத்து அப்படி ஆரம்பிச்சாக்க அந்த குழந்தைகள் என்ன படிச்சாலும் அது நல்ல சத் பிரஜைகளா இருந்தது. அது இல்லாத போனதுனால்தான் இனிமே குடும்பத்து குடும்பம் எவ்வளவோ கஷ்டங்கள். அதெல்லாம் போகணும் அப்படின்னா பழையபடி நாம எல்லாத்தையும் கொஞ்சமானும் பிடிக்கணும். அதைத்தான் பாலபிரியா சொன்னேன். அதனால எல்லாருக்கும் சொல்லுங்க, போய் அந்த அக்ஷராபியாசம் ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு முன்னால் அதை விஜயதசமி என்னைக்கு பண்ணுவா, அது ரொம்ப வெற்றியை கொடுக்கும்னு. அந்த விஜயதசமி அன்னைக்கு அந்த இடத்துல போய் ஒரு பெரியவாளை பிரார்த்தனை பண்ணிட்டு குரு கிருப்பையில ஒரு நல்ல பகவன் நாமாவை சொல்லி சேட்டில் எழுதிட்டு வந்தாலே போறும், அக்ஷராபியாசம் பண்ணிட்டு குழந்தைகள் நல்ல சத் குழந்தைகளா இருக்கும் அப்படின்னு. அப்படி இந்த மகேந்திர மங்கத்துல படிச்சா அதுக்கப்புறம் 6 வருஷம் பூர்த்தி பண்ணிட்டு பெரியவா கும்பகோணத்துக்கு வந்தா, அப்போ மகாமகம் வந்தது 1909ஆம் வருஷம். இந்த மகாமகத்துக்காக பெரியவா கும்பகோணம் வந்தா. இந்த கும்பகோணத்துல மகாமகம்ங்கிறது ரொம்ப பிரசித்தம். இப்ப வரப்போறது அடுத்த பிப்ரவரி மாசத்துல மகாமகம் வருது. அங்க ஒரு மகாமகம்னு ஒரு தடாகம் இருக்கு, குளம். அதுல உலகத்துல உள்ள என்ன புண்ணிய தீர்த்தங்களோ அத்தனையும் இந்த மாசி மாசத்துல மகா நட்சத்திரத்துல குரு சிம்ம ராசியில பிரவேசிக்கிறது. இது 12 வருஷத்துக்கு ஒரு தான் வரும். ஏன்னா குரு வந்து ஒவ்வொரு ராசியிலும் ஒரு ஒரு வருஷமா இருப்பார். இந்த சிம்ம ராசிக்கு திரும்பி வரணும்னா 12 வருஷம் ஆகும் இந்த சைக்கிள்ல.
அப்படி வரதே உலகத்துல உள்ள எத்தனை புண்ணிய தீர்த்தங்கள் உண்டோ அத்தனையோட சாநித்தியம் அந்த முகூர்த்தத்துல அந்த தடாகத்துல இருக்குன்னு புராணம் சொல்றது. சோ அன்னைக்கு போய் அங்க ஸ்நானம் பண்ணினா இனிமே ஒவ்வொரு நதியா புண்ணிய நதியை தேடினு போக வேண்டாம், புண்ணிய தீர்த்தங்களை தேட வேண்டாம், எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஸ்நானம் பண்ண பலம். இது புராணம் சொல்லி இருக்கு, நமக்கு உடனே நம்பிக்கை வந்துடும், அதேதோ விடும் சார் இல்ல மொழியோ. இப்படி நமக்கு ஒரு வந்தாப்பிலே ஒரு ஒருத்தருக்கு வந்தது, யாருன்னா தஞ்சாவூர் ராஜா ரகுநாத நாயக்கன் அப்படின்னு. இவருக்கு மந்திரியா இருந்தவர் தான் கோவிந்த தீட்சிதங்கிற மகான்னு சொன்னோம். இவர் ராஜாவை அழிச்சுன்னு இந்த மகாமகத்துக்கு வந்திருக்கார். வந்தா இந்த ஸ்தல புராணத்துல சொல்லி ஸ்நானம் பண்றதே ராஜாவுக்கு சந்தேகம் வந்துடுத்தோம், இது ஏதோ ஓவரா இருக்கிறாப்புல இருக்கு, இனிமே உலகத்துல உள்ள இதுலயே கங்கை இருக்கு யமுனை இருக்குன்னா யாராலும் நம்ப முடியும், பார்த்தா குளமாதான் இருக்கு. இப்படி ராஜாவுக்கு சந்தேகம் வந்ததோ இல்லையோ ஞானியான கோவிந்த தீட்சிதருக்கு தெரிஞ்சுடுத்தோம். அவர் என்ன பண்ணினார், யாருக்கு சந்தேகம் அறிந்தாலும் பரவாயில்ல, நம்பிக்கை இல்லைனாலும் வரவில்ல, ராஜாவுக்கு மட்டும் நம்பிக்கை இல்லைன்னா போச்சு, யதா ராஜா ததா பிரஜா, அத்தனை பேரும் நாடே வினாப்பிடும். அதனால ராஜாவோட சந்தேகத்தை தீக்கணும்னு என்ன பண்ணினார், இவர் கரையில ஏந்து நின்னர், தீர்த்தத்தை எடுத்தார், கங்கா என மகா இதமர்க்யம் அப்படின்னு விட்டார். விட்டாரோ இல்லையோ பிரமாதமா ஒரு வெள்ள வளையன்னு வைர வளையல் போட்டுனு ரெண்டு கை வந்தது வாங்கி நொடுத்தோம். கங்கையோட கை வெளியில தெரிஞ்சது, அதுல அர்க்கியம் எடுத்து யமுனா என மகா இதமர்க்யம் அப்படின்னு விட்டார். உன்னை கண்ணங்கரேன்னு வளையல போட்டுன கை வந்தது வாங்கினது. இப்படி எந்த தீர்த்தத்தை சொல்லி இவர் அர்க்கியம் விடுறாரோ உடனே அத்தனை கை ரெண்டு கை வந்தது. இப்ப பார்த்தாக்க அந்த குளம் முழுக்கலும் பொம்மநாட்டி கையா இருக்கு, தூ இதுக்கு உருவம் தெரியல கையை நிக்கிறது. ராஜா பார்த்தா என்னது இதுன்னு, நீ தானே சந்தேகப்பட்ட, இல்ல கங்கை இருக்கா யமுனா இருக்கான்னு, அதான் எல்லாரும் கையை தூக்கி காமிக்கிறான். ராஜா தடையேர்னு காலில் விழுந்தான். அதுல சாநித்தியம் இருக்கட்டும், அதை அப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன், உம்மோட சாமர்த்தியத்தை என்ன சொல்றது. உடனே அந்த கரையிலே உட்காத்தி வச்சான், அவருக்கு கனகாபிஷேகம் பண்ணான் கோவிந்த தீட்சிதர். அவர் என்ன பண்ணார், அப்பா அப்படின்னு எல்லாத்தையும் மூட்டை கட்டின்னு ஆத்துக்கு எடுத்துன்னு பண்ணார். இல்ல என்ன பண்ணார், இத்தனை இந்த பவுனை வச்சிருந்தே இப்ப புண்ணிய தீர்த்தமா இருக்கிறதுனால இது நாலு பக்கமும் கரை கட்டி அதுல 16 மண்டபம் கட்டி 16 சுவாமியை பிரதிஷ்ட பண்ண. இன்னைக்கும் போனேன்னா கல்வெட்டோட இருக்கு, அதுல ஒரு மண்டபத்துல எந்த இடத்துல இவருக்கு கனகாபிஷேகம் ராஜா பண்ணனோ அதுல அப்படியே துலாபாரத்துல இவர் உட்காந்துருக்கிறாப்லயே வேற இருக்கு. அப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்ச கோவிந்த தீட்சிதர். அப்படி ஒரு புண்ணிய தீர்த்தம் அந்த மகாமகத்துல ஸ்நானம் பண்ணினா அவ்வளவு பவித்திரமா இருக்கிறதுனால பெரியவா மகாமக ஸ்நானத்துக்கு வந்தா. தஞ்சாவூர் ராஜா, புதுக்கோட்டை ராஜா முதலான ராஜாக்கள்லாம் முன்னால நடந்து போக பெரியவா யானை மேல அம்பாரியில உட்கார்ந்துட்டு போய் மகாமக ஸ்நானம் பண்ணிட்டு கோவில்ல எல்லாம் தரிசனம் பண்ணா அந்த 10 நாள் உற்சவம் நடக்கும். இந்த 10 நாள்ல அத்தனை பேருக்கும் லட்சக்கணக்கான பேருக்கு அன்னதானம் நடந்தது. இந்த அன்னதானத்தை நடத்தி வச்சவர் தேப்பிரமானல்லூர் ராமசுவாமி சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருக்கு பேரே அன்னதான சிவன் பேர். இவர் எந்த கோவில்ல எந்த உற்சவம் நடந்தாலும் இவர் டீமோடு போயிடுவர், எத்தனை பேர் வந்தாலும் சாப்பாடு, அப்படி அன்னதானம் பண்ணியிருக்கு. இந்த அன்னதான சிவனோட பெருமையை பின்னால சொல்றேன், இவரை பத்தி பெரியவா என்ன சொல்லியிருக்காரு. அந்த அன்னதான சிவன் அன்னதானம் பண்ண இப்படி மகாமகம்லாம் முடிஞ்சது. அப்புறம் பெரியவா என்னவென்னா 1916 வருஷம் இவாளுக்கு 21 வயசு பூர்த்தி ஆயிடுச்சு. அது வரைக்கும் மடத்து நிர்வாகம் இவ மைனரா இருந்ததுனால அரசாங்கத்து பாதுகாப்புல இருந்தது, இவர் இப்ப மேஜர் ஆயிட்டதுனால நேரடி நிர்வாகத்துல மடத்து நிர்வாகம் வந்தது. அப்போ முத முதல்ல பெரியவா பண்ணினது 1916 கும்பகோணம் மடத்துல நவராத்திரி உற்சவம். நவராத்திரி 10 நாள் உற்சவம் வெகு விமரிசையா நடந்தது. திரும்பின இடம்லாம் லட்ச தீபம், லட்சார்ச்சனை, லட்ச போஜனம், இப்படி பல விதத்திலையும் கோலாகலமா நடக்க இனிமே இன்னொரு நவராத்திரி அது போல முன்னாலேயும் நடந்ததில்ல பின்னாலேயும் நடக்க முடியாதுன்னு நடந்தது. இது எப்படி நடந்தது அப்படிங்கிறதுக்கு மடத்துல ரெக்கார்டு இருக்கு. 1916 பெரியவா நவராத்திரி உற்சவத்துக்கு செலவழிச்ச ரெக்கார்டு இருக்கு. எவ்வளவு செலவழிச்சான்னு, எவ்வளவுன்னா 1 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்கான். கொஞ்சம் யோஜனை பண்ணுங்கோ, 1 லட்சம் தானேங்க அதுங்கோ. 1916 ரூபா நோட்டுனாலே என்னன்னு தெரியாது எல்லாருக்கும். அப்படி இருந்த காலத்துல 1 லட்சம் செலவழிச்சு
ஒரு 10 நாள் நவராத்திரி உற்சவம் இவ்வளவு இன்ஃப்ளேஷன்ல கூட நம்ம 1 லட்சம் செலவழிக்கணுமா தெரியல நவராத்திரி அப்படி பண்ணினா எப்படி இருந்திருக்கும் கிராண்டா இருந்திருக்கும் இத பார்த்துட்டு பேப்பர் எல்லாம் வந்தது எல்லாம் ஒரே அமக்களப்பட்டது இத பார்த்துட்டு கேள்விப்பட்டு அதிசயப்பட்டு ஒருத்தர் பெரியவாளுக்கு அப்ரிஷியேட் பண்ணி லெட்டர் போட்டிருந்தார் இது என்ன நான் நவராத்திரின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அம்பாளை கொண்டாடுவா எல்லாம் பண்ணுவா இப்படி கூட ஒரு நவராத்திரி பண்ணுவாளா ஆச்சரியமா இருக்கு இது மாதிரி விழா எல்லாம் இவரால தான் பண்ண முடியும்னு நான் இப்பதான் தெரிஞ்சினேன் இத போல நிறைய பண்ணிட்டு அம்பாளோட அனுகிரகத்தினால இந்த தேசம் நன்னா இருக்கணும் அதுக்கு பெரியவா எப்பொழுதும் இப்படி கொண்டாடி இருக்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பாராட்டி லெட்டர் போட்டிருந்தார் யாருன்னா வேற ஒருத்தரும் இல்ல மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பெரியவாளுக்கு லெட்டர் போட்டிருந்தார் ஏன்னா அவர் சாக்தரா இருந்ததுனால இன்னும் அந்த லெட்டர் இருக்கு அதுல சொல்ற எனக்கு எப்பொழுதுமே காமகோடி பீடத்து மேல ஒரு தனி அபிமானம் உண்டு இப்பதான் பத்திரிகை வாயில இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சின்றேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இது அத்தனையும் இவ்வளவு பரிமளிக்க பண்றது பெரியவாளால தான் முடியும் இத போல நிறைய பண்ணி காமிச்சுன்னு ஜனங்களுக்கு எல்லாம் க்ஷேமம் வராப்புல பெரியவா அம்பாளோட கிருப்பை கிடைக்கிறாப்புல எப்பொழுதும் கொண்டாடிக்கணும் பாரதி பாராட்டி கடிதம் போட்டிருந்தார் இப்படி பெரியவா பண்ணின காரியத்தை எல்லாரும் ஒவ்வொரு உலகமே வியந்து பாராட்டிருக்கு அப்படி இருக்கிறதே பெரியவா 1921 வருஷம் சிவராத்திரிக்கு மறுநாள் அமாவாசை கிளம்பி காசி யாத்திரை பண்ணினான் ஏன்னா இந்துக்களா பிறந்தவர் அத்தனை பேரும் கட்டாயம் ஜென்மால பண்ண வேண்டியது காசி யாத்திரை பகவத் பாதால் சொல்ற மூணு காரியம் பண்ணினவனுக்கு யமனோட சண்டை கிடையாது பகவத்கீதா கிஞ்சித் அதீதா கங்கா ஜலலவ கணிகா பீதா சகிருதபியேன முராரி சமர்ச்சா கிரியதே தஸ்ய யமேனன சர்ச்ச பகவானோட எத்தனையோ ஞான நூல்கள் இருக்கு ஆனால் இந்த ஞான நூல்ல பகவத்கீதைக்கு என்ன பெரிய பெருமை அப்படின்னா இது ஸ்வயம் பகவான் உவாச்ச அவரே உபதேசம் பண்ணது அதுதான் அதுல பெருமை அப்படி இருக்கிற அந்த பகவத்கீதையில ஜென்மால ஒரு தரமானும் ஒத்தம் படிச்சிருக்கணும் சார் அதெல்லாம் யாரால சார் முடியும் அப்படின்னா வேண்டாம் 18 அத்தியாயம் 700 ஸ்லோகம் யாரால படிக்க முடியும் வேண்டாம் ஒரு அத்தியாயம் படியும் அதெல்லாம் முடியாது அதுல ஏதாவது ஒரு ஸ்லோகம் சார் நாங்க சாப்ட்வேரா இருக்கோம் இனிமே நாங்க இனிமே ஆபீஸ் காரத்தால ஓட வேண்டியிருக்கு ஒரு ஸ்லோகம் வேண்டாம் அதுல ஒரு எழுத்து படிய தர்மக்ஷேத்திரிய குருக்ஷேத்திரியங்கிறதுக்குள்ள ஆபீஸ் பஸ் போயிடுறதா தர்ம படிய அதுவும் முடியலையா தேவான்னு சொல்ல அந்த கீதையில வந்த எழுத்துல உன்னையான வாயால பார்த்து சொல்லேன் அதுவும் முடியலையேனா அப்ப எவனோட திண்டாடு ஓ ஏதோ உங்க வீட்டு பக்கம் வரப்படாதேங்கிறதுக்காக சொல்றேன் அதுவும் உன்னால முடியலன்னா அப்ப அவங்க இல்லதான் மாட்டிக்கணும்னா மாட்டிக்கும் அந்த பகவத்கீதையில ஆயுசுல ஒரு தரமானும் 700 ஸ்லோகத்தையும் பாராயணம் பண்ணணும் முடியலையா தனம் ஒரு ஒரு ஸ்லோகமா பண்ணலாம் பண்ணணும் அதுல ஒரு பாதத்தையானும் பாடணும் இல்ல ஒரு வார்த்தையானும் சொல்லணும் இல்ல ஒரு அக்ஷரத்தையானும் சொல்லணும் அப்படி துளியான இந்த பகவத்கீதை கையால தொட்டவன் வாயில வந்ததுன்னால் கீதா வாக்கியம் அவன் வாயில வந்திருந்ததுன்னா அவனுக்கு யமனோட சண்டை கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னைக்கு போயிடுவர் நாளைக்கு போயிடுவர் இருக்கிற இன்சூரன்ஸ் எல்லாம் போக பல்லவில கடந்துட்டு திண்டாட மாட்டார் இருந்தார் சார் திடீர்னு காப்பியை கொண்டு போறதுக்குள்ள ஆளை காணும் இதான் யமனோட சண்டை இல்லைன்னு அர்த்தம் யமனோட சண்டைன்னா அவ்வளவுதான் மாசக்கணக்கில் எழுத்துண்டு இருக்கிற பேலன்ஸ் எல்லாம் போய் அப்படி இல்லாத அப்படியே அனாயாசேன மரணம் வினா தைன்யேன ஜீவனம் அப்படி இருந்தார் அளக்கான் அப்படி அப்படி ஒரு பதவி கிடைக்கும் பகவத்கீதையை படிச்சவனுக்கு ரெண்டாவது எத்தனையோ புண்ணிய தீர்த்தங்கள் இருந்தா கூட கங்கைக்கு அப்படி ஒரு பெருமை அது என்ன அப்படின்னா இந்த மோட்ச நதிகள் எழுதணும் அந்த மோட்ச நதியிலையும் கங்கைக்கு பெருமை என்ன அப்படின்னா இதுதான் ஸ்வயம் திருமூர்த்திகளோட சம்பந்தப்பட்டது பகவான் வாமனாவதாரம் பண்ணினர் மகாபலியிட யாச்சகம் பண்ணி திருவிக்கிரமனாவதாரம் பண்ணி ஆகாசத்தை ஒரு பாதத்தினால அளந்தர் இப்படி தேவலோகத்துல ஆகாசத்துல பாதம் வந்தோடனே என்ன பகவானோட பாதம் வீட்டுக்கு வந்திருக்குன்னா பூஜை பண்ண மாட்டோமா உடனே பிரம்மாதி தேவதைகள்லாம் வந்து பூஜை பண்ணினா பிரம்மா தன்னோட கமண்டலத்துல இருந்த தீர்த்தத்தினால அபிஷேகம் பண்ணினர் அப்படி பண்ணின அந்த அபிஷேக தீர்த்தம் தான் ஒரு நதியா பெருக்கெடுத்து ஓடித்து அது வானுலகத்திலேயே இருந்ததுனால ஆகாச கங்கை அப்படின்னு பேரு
அனாலே விஷ்ணுக்கு பேர் மந்தாகினி ஜனகன் கங்கா ஜனகன் அப்படின்னு பேர். அவனோட பாத தீர்த்தம் விஷ்ணுவோட பாத தீர்த்தம் பிரம்மா கையில வச்சிருந்தா அனுஷ்டானத்துக்கு வச்சிருந்தா இவ்வளவு பவித்திரமான தீர்த்தமா இருக்கணும். பிரம்மாவோட கையில இருந்த தீர்த்தம் விஷ்ணுவோட கால் பட்ட தீர்த்தம் அப்படி இருந்த அந்த தீர்த்தத்தை தான் பகீரதன்கிற ராஜாவோட தபஸினால பூலோகத்துக்கு கொண்டு வர அத இந்த பூமி தாங்காது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணார். இதெல்லாம் புராணத்துல பாக்கிறதே நமக்கு கதை மாதிரி இருக்கு. எப்படி சயின்டிபிக்கா புராணம் இருக்குங்கிறது ஆச்சரியமா இருக்கு. கதையில சொல்றதோ இல்லையோ கங்காவதனத்துல இனிமே தேவதைகள்லாம் சரின்னுட்டா கங்கை வரேன்னு ஒத்துனுட்டா. ஆனா அப்படி ஒரு பிரவாகமா ஒரு நதி பூமியில வந்தா தாங்க முடியாது, பூமி பஸ்மம் ஆயிடும் அப்படின்னா தண்ணி கொட்டினா பஸ்மம் ஆகும். எதனால இப்படி சொல்லி தின்ன வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவு போர்ஸா மேலேந்து ஒரு தண்ணி கொட்டிதுன்னா என்ன வரும், ஹைட்ரோ பவர் ஜென்ரேட் ஆயிடும். அப்படின்னா எத்தனை மெகாவாட் ஆகுமோ தெரியாது, போச்சுன்னா உடனே அவ்வளவுதானே பஸ்மம் தான் எல்லாம். இது ஷாக்கு தாங்காதுன்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ண பரமேஸ்வரன் பண்ணாங்க. தன்னோட ஜடாமுகத்தை விரிச்சின்றர், அப்படி எல்லாத்தையும் தாந்தலையில வாங்கின்றார். என்னையாவது பூமியே தாங்காத அவரதால தாங்குமா, அதனாலதான் அவர் பரமேஸ்வரன் தாங்கின்றர். நேர டேம் போட்டு கட்டிட்டர், சுருட்டி வச்சர், ஒழுங்கா இத்தனை டிஎம்சின்னு விட்டுன்னு இருக்கார் அக்ரிமெண்டோட. இப்ப பரமேஸ்வரனோட சிரஸ்ல இருக்கிறது. இப்ப திருமூர்த்திகளும் ஆச்சா, அவர் கைப்பட்டது, இவர் கால்பட்டது, இவர் தலைப்பட்டது, வேற எந்த தீர்த்தத்துக்கான இந்த பெருமை உண்டா? இப்படி திருமூர்த்தியும் சம்பந்தப்பட்ட திருமூர்த்திகளோட பிரசாதமா இருக்கிறதுனாலதான் அந்த கங்கை கங்கை அப்படிங்கறது அப்படி பவித்திரமா சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட கங்கையில இந்த பாரத தேசத்துல பிறந்த ஒரு ஜீவன் ஆயுசுல ஒரு தரமானும் போய் தலையை முழுகணும் அதுல, அதுவும் முடியலையா? நம் முன்னோர்கள் அதுக்கும் வழி சொன்னா என்னன்னு, இப்படி போய் பண்ண முடியாதவாளுக்கு போனவா அங்கேருந்து ஒரு டப்பால அடைச்சு எடுத்துட்டு வந்து கொடுப்பா. ரொம்ப சீரியஸா கழுவாள்னா எடுத்துன்னு கிடந்தா என்ன பண்ணுவான்னு, உடனே எங்க கங்கையை உடைச்சு வாயில ஊத்தும்பா, எதுக்கு சோக்காயி பிராணம் போறதுக்கா? பகவத்பாதால் சொன்னதுதான் நம்பிக்கை. இந்த கங்கையை பார்த்துட்டாலே அம்மன் ஓடி போயிடுவோம், கங்கையை திறந்துட்டாயா இன்னுமே நமக்கு இங்க வேலை இல்லை. அப்படி பரம பவித்திரமானது கங்கா தீர்த்தம். அந்த கங்கையில ஆயுஸ்ல ஒரு தரமான முழுகணும், ஒரு உதிரணியானும் சாப்பிடணும். அப்படி பண்ணினவனுக்கு யமனோட சர்ச்சை இல்லை. மூணாவது சகிருதபியேன முராரி, இவர் சொல்ற தனோ லட்சார்ச்சனை பண்ண கோடிச்சனும், ஒரே ஒரு நாளைக்கான ஆயுஸ்ல ஏதோ தப்பி தவறி வேற ஒருத்தரும் சாட்சிகள் வரலன்னானு இவன் போய் போத்துக்கு போட்டிருக்கட்டுமே. அப்படி ஒரு தரமான இவன் ஆயுஸ்ல பண்ணியிருந்தான்னா அவனுக்கு யமனோட சண்டை கிடையாது. அப்படி பரம முக்கியமான நமக்கு சொல்லி இருக்கிறதுனால இந்த கங்கா ஸ்நானம் அவசியம் பண்ணணும். காசி யாத்திரை, இந்த காசி யாத்திரை எப்படி பண்ணணும்ங்கிறது சாஸ்திரம் சொல்றது. இதுதான் நம்ம மதத்தோட சிறப்பு. இத பண்ணினா அது கிடைக்கும், அது பண்ணினா இது கிடைக்கும்னு சொல்றதோட விடாது. மத்தவாள்லாம் அப்படிதான் சொல்றா, இங்க மட்டும் என்னென்ன உடனே இப்படி பண்ணணும், கிழக்க வைக்கணும், மேற்க நிக்கணும், இதை அங்க கவுங்கோ, இதை தூக்கி இங்க வைங்கோ, இத்தனை எதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்? இதுல இருந்தே தெரியறது நமக்கு ரிஷிகள் கிட்ட நம்மள்ட்ட எவ்வளவு பிரியம்னு தெரியறது. ஏதோ தண்டத்துக்கு இதை பண்ணுங்கோ அடைஞ்சுங்கோன்னு சொல்லிட்டு போகாத, இதை எப்படி பண்ணினா பலன் கிடைக்குங்கிற மெத்தடையும் சொல்லணுமோ இல்லையோ. இனிமே ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்துட்டு சால்வ் பண்ணுன்னு டீச்சர் சொல்லிட்டாருன்னா பிரயோஜனம் இல்லையா? அது எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லின்னா கொடுக்கணும், அப்பதானே ஆன்சர் வரும். ப்ராப்ளம் இருக்கு, ஆன்சர் வரணும் அப்படின்னா நமக்கு மெத்தடு தெரியணும். ஒரு குழந்தை இருக்கு, குழந்தைகிட்ட கொண்டு கோடி ரூபாய் செக்கு இதை கொண்டு ஐஓபியில என் அக்கௌண்ட்ல போட்டுட்டு வா அப்படின்னா அது நேரவே ஐஓபி வாசல்ல போட்டாக்க நம்ம அக்கௌண்ட்ல விழுந்துருமா? அது விழாது. அதுக்கு ஒன்னே இன்ஸ்ட்ரக்ஷன், அங்க போ, அங்க பேயின் ஸ்லிப்னு ஒண்ணு இருக்கும், அதை எடுத்துக்கோ, அது மஞ்சள் கலர்ல இருக்கும், அதுல இங்க ஃபில்அப் பண்ணு, அத்தை பண்ணு, இத்த பண்ணு, அதை அட்டாச் பண்ணு, இத்தனை பண்ணி அங்க ஒரு பொட்டி வச்சிருப்பா, அதுக்குள்ள போடு, இத்தனை பண்ணினா ரெண்டு நாள் கழிச்சு உன் அக்கௌண்ட்ல இருக்கும் கோடி ரூபாய். அது இல்லாத நான் ஐஓபியில தானே போட்டேன் அப்படின்னா அது குப்பை தொட்டியில போட்டா உள்ள வந்துருமா? வராது. அப்படின்னா ஒரு செக்க போடுறதுக்கே ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இப்படி பண்ணினாதான் அந்த பலன் கிடைக்குமே வழிய. அப்படின்னா நமக்கு பெரிய மோட்சத்தை கொடுக்க போறது, ஞானத்தை கொடுக்க போறதுக்கு மெத்தட் சொல்லணும்னா அதுக்கு எவ்வளவு சொல்லணும், ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் சொல்லணும். அதைத்தான் ரிஷிகள் சொன்ன.
ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படிதான் ப்ரொசீஜர் இப்படிதான் ப்ரொசீஜர்னு சொன்னதுக்கு காரணம் நமக்கு அந்த பலன் தவறாத கிடைக்கணும் பூர்ணமா கிடைக்கணும்ங்கிறது. அத போல இந்த கங்கா ஸ்நானம் பண்ணினா நமக்கு யமனோட சர்ச்சை இல்ல சத்கதி அப்படின்னா பாபம் எல்லாம் போயிடும் அப்படின்னா எப்படி பண்ணணும் கங்கா ஸ்நானம்? உடனே அதுக்கும் சாஸ்திரம் சொல்லுது, நீ முதல்ல வீட்டுல பத்தினியோட சங்கல்பம் பண்ணிக்கணும். ஏன் பத்தினியோட? வேற ஒண்ணும் இல்ல, அவ வராத நீ மட்டும் போனேன்னு வச்சுக்கோ, பாதி பலன் அவளுக்கு போயிடும். ஏற்கனவே நமக்கு வரதே அரையோ காலோ வருது, அதுலயும் அவளுக்கு பாதி போயிடுதுன்னா சாஸ்திரம் சொல்றது புருஷன் பண்ற புண்ணியத்துல பாதி ஆட்டோமேட்டிக்கா அவளுக்கு கிரெடிட் ஆயிடும். நம்ம மதத்தோட சாஸ்திரத்துல ரொம்ப டீடைல்டா பார்த்தேன்னா பொம்மநாட்டிகளை ரொம்பவே தான் வசதியா வச்சிருக்குன்னு தெரியுது. இன்னும் ஆம்பளைகளுக்கு துரோகம் பண்ணிடுதோம் நம்ம எல்லாம் ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணும் போல. இவ்வாருங்க பொருளாதாரத்தை, இவன் பண்ற புண்ணியத்துல பாதி அவளுக்கு போயிடுமா, சரி இவன் அந்யோன்ய தம்பதிகள் தானே, அப்ப அவ பண்ற புண்ணியத்துல பாதி இவனுக்கு வரணுமோ இல்லையோ? வராது. சரி அதுவும் போனா போறதுயா? போனா போறது, வீக்கர் செக்ஷன் அவளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா. ஆனா அடுத்து என்ன, அவ பண்ண இன்னும் உனக்கு பாதி வரும், என்னென்ன? அவ பண்ற பாவத்துல பாதி வருமா? இவன் பண்ற புண்ணியத்துல பாதியை கொடுத்துட்டு அவ பண்ற பாவத்துல பாதி வாங்கிக்கணும். ஏன்னர் அவளை பாவம் பண்ணாத நீ ஜாகிரதையா பாத்துக்கணும், அவ்வளவு கண்ணு கருத்துமா பாத்துக்கணும். அவையே உன்னை புண்ணியம் பண்றாப்புல பாத்துக்கணும், ஈஸியா அறை வாங்கிட்டு போயிடலாமே, அதனாலேன்னு போங்கோ, ராமர் கோவிலுக்கு போங்கோ, பஜனைக்கு பண்ணுங்கோ அப்படின்னு அவன் ஏன் சொல்லணும்னர்? வீட்டுல இருக்க விடாத, நான் டிவி பாக்குறேன், நீங்க போயிட்டு கதையை கேட்டுட்டு எனக்கு புண்ணியத்தை கொடுப்பேளா? அதனால சாஸ்திரம் சொல்லித்து, அதனால அவளையும் இழுத்துன்னு போயிடு, ரெண்டு பேருமே சேர்ந்தே புண்ணியத்தை கட்டிங்க அப்படின்னு பத்னியோட சங்கல்பம் பண்ணிண்டு முதல்ல அனுக்கி வேத வித்துக்கள்கிட்ட சொல்லிண்டு அவ கங்கா ஸ்நான பிராப்தி ரஸ்து, உனக்கு கங்கா ஸ்தானம் பூர்ண பலன் கிடைக்கட்டும்னு அவா வாயால சொல்ல, அவளோட உத்தரவோட முதல்ல நேர போக வேண்டிய இடம் ராமநாதபுரத்துல உப்பூருங்கிற இடம், மகாகணபதி க்ஷேத்திரம். ராமர் ராவண வதத்துக்காக சேது வந்தனம் பண்றதே, எந்த காரியமா இருந்தாலும் நமக்கு அனுஜை விக்னேஸ்வர பூஜை. ஏன்னா எந்த காரியத்திலையும் இடைஞ்சல் இல்லாத ஒரு காரியத்தை ஆரம்பிச்சு அது முதல்ல கம்ப்ளீட் ஆகணுமே, அது பாதியிலேயே நிறுத்தினா பிரயோஜனம் இல்லை. அதுக்கு யாருன்னர்? அதிதேவத மகாகணபதி, அவரை பூஜை பண்ணும். அதனால ராமர் என்ன பண்ணினர், தன்னோட ராவணவதம் ஒழுங்கா நடந்து சேது வந்தனமாயி ராவணவதமாயி சீதையை மீட்டுன்னு வரணும் இடைஞ்சல் இல்லாதங்கிறதுக்காக முதல்ல பிள்ளையார பூஜை பண்ணினர். இந்த ராமர் பிரதிஷ்ட பண்ணினா உப்பூர் கணபதி, நாம மஞ்சப்பிடி பிடிச்சாலும் பிள்ளையார் தான், ஆனா ராமர் வச்சார்னா அது தனி தானே. ராமர் சும்மா பண்ணி யதாஸ்தானம் பிரிஷ்டாமி பண்ணிட்டு போல, என்ன பண்ணார், எனக்கு அனுகிரகம் பண்ணாப்புல என்ன விஜயராகன்னு பட்டம் வாங்கி கொடுத்தாப்புல எல்லாரையும் பண்ணுப்பா, அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணதுனால அந்த உப்பூர் போய் கணபதியை தரிசனம் பண்ணி அவரோட அருளை அடைஞ்சிண்டு நேர அடுத்தது போக வேண்டியது கிரக பிரீதி. அதுக்கு பக்கத்துல தேவிப்பட்டனம் நவபாஷாணம்னு பேரு, பாஷாணம்னா கல்லு, ஒன்பது கல்ல வச்சு, நாமளா இருந்தா இனிமே உளுந்து பயிரை எல்லாம் வைக்கலாம், ராமர் எங்க பண்ணுவார், அதனால ஒன்பது கல்ல வச்ச, சனிம் தியாயாமி ராகும் தியாயாமி கேதும் தியாயவன். இந்த நவகிரக பிரீத்தி ஏன்னர், நாம கிரகங்களுக்கு ஆளுகைக்கு உட்பட்டிருக்கோம், இங்கேருந்து மெனக்கிட்டு லீவ் போட்டுட்டு காசிக்கு போய் வாரணாசி ஸ்டேஷன்ல இறங்கினோடனே 104 டிகிரி ஜுரம் அப்படின்னா என்ன பண்றது? ஏன்னா இந்த கிரகங்கள்லாம் வக்கரமா இல்லாத கோணம் இல்லாத இருக்கணும். அப்புறம் ஜோசியஸ்வரம், நீங்க இப்ப பேருக்கப்படா சார், உங்களுக்கு சனி சரியில்லை அப்படின்னு, அவர் சரியில்லைன்னா நான் என்ன பண்றது? அதுகள்லாம் வக்கரம் பண்ணாத இருக்கிறதுக்கு ஒழுங்கா இருக்கணும். அவள்லாம் ஆணுகூல்ய சித்தம், அதுக்கு என்ன பண்ணோம்னர், முதல்ல அவ காலில் விழுந்துரும், அப்பா நாங்க போயிட்டுறோம், போற வரைக்கும் ஒழுங்கா இருக்கும், ஏதோ கண்ட வெட்ட தும்பம், வர வரைக்கும் ஒண்ணும் மாத்திரையெல்லாம் எடுத்துருக்கோம், எல்லாம் பலிக்கிறாப்புல பண்ணு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணும். அதுலயும் என்னென்ன ராமர் பண்ணினர் அப்படின்னா, நம்மளோட உளுந்து பெயர்லயே கிரகங்கள்லாம் அனுகிரகம் பண்றதுன்னா ராமர் வச்ச கல்லுக்கு இருக்காதா? அதனால அந்த தேவிப்பட்டினத்துல போய் நவபாஷாணத்துட்டு கிரக பிரீதி பண்ணிட்டு அடுத்தது போக வேண்டியது ராமேஸ்வரத்துல தனுஷ்கோடிங்கிற இடம், அங்க போய் ஸ்நானம் பண்ணி மண்ணை எடுத்து அதை சிவலிங்கமா புடிச்சு வச்சு அதுல பூஜை பண்ணி அந்த மண்ணை அப்படியே காசிக்கு எடுத்துன்னு போகணும். இங்கேருந்து நேர போக வேண்டிய இடம் அலகாபாத் அப்படிங்கிற இடம், உத்தரப்பிரதேசத்துல அலகாபாத்னு இருக்கு. நமக்கு புராண பெயர், நம்ம தேசத்தோட பெயர் பிரயாகை அப்படின்னு பேர்,
அதுக்கு பேர் தீர்த்தராஜன்னு பேர். இந்த மோட்ச நதிகள் ஏழுல மூணும் அங்க சங்கம மாறிடும். பொதுவாவே ஒரு நதியில ஸ்நானம் பண்ணா புண்ணியம், அந்த நதி இன்னொரு நதியோட நடக்கிற சங்கமத்துல பண்ணினா இன்னும் புண்ணியம், அது என்ன சமுத்திரத்துல கலக்கிறது பண்ணா அதை விட புண்ணியம், அப்படி எல்லாம் சாஸ்திரம் சொல்லுது. அப்படின்னா ஒரு நதியில பண்ணினாலே புண்ணியம், அதுவும் மோட்ச நதி. இதுல மூணு மோட்ச நதியும் கலக்கிறதுன்னா எவ்வளவு பெருசா இருக்கணும். அதனால தீர்த்தராஜன்னு பேரு இந்த பிரயாகைக்கு பேர். ஆனா அலகாபாத்னு ஏன் பேர் வந்ததுன்னா, முகலாய ராஜாக்கள்ல இருந்தவர் அக்பருங்கிறவருக்கு என்னமோ தெரியல, அந்த கங்கையும் யமுனையும் கூடுற அந்த இடத்தை பார்த்தா அவ்வளவு ரம்யமா இருந்தது. அவரோட ஆட்சியில இருக்கிறது இவர் என்னமே அங்க போர்ட்டு கட்டிண்டே இருந்தார். இன்னைக்கும் இருக்கு அலகாபாத் போர்ட்டுன்னு. இவர் அந்த இஸ்லாமியரா இருந்ததுனால என்ன பண்ணார், அதுக்கு பெயரை மாத்தினர் அல்லாஹி ஆபாத். மொரடாபாத், ஃபரீதாபாத், எல்லாபாத்தும் தானே ஊருக்கு பேரு. அதுல அதுக்கு இந்த தீர்த்தராஜனுக்கு பிரயாகையை மாத்திட்டு அல்லாஹி ஆபாத் அப்படின்னு வச்சர். அது இப்ப அலகாபாதா இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு இலாஹி ஆபாத், அதை என்ன பண்ணுவா நார்த்தின்னா இலாஹாபாத் இலாஹாபாத் ஒண்ணும் இல்ல, இலாஹி ஆபாத் அல்லாஹி ஆபாத்னு இஸ்லாமிய பேரே தான் இன்னைக்கு அது பிரசித்தமா இருக்கு, அலகாபாத் இலாஹாபாத். ஆனா பிரயாகி தான் அதோட பேர். அதுல போய் இந்த சங்கமத்துல மூணு கலக்கிறதுங்கிற ரெண்டு தானே சார் இருக்கு, இன்னொன்னு எங்க அந்தர்வாகினி. உடனே நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் ரேஷன் எடுத்தீங்க பத்தியா, உடனே புடுக ஆரம்பிச்சுடா, ஒன்னும் சொல்ல தெரியலன்னா உடனே தானே அந்தர்வாகினி தானே ஓடி சொல்லிட்டா. இதுக்கு சாஸ்திரம் சொல்றது, இப்ப பெண்கள்லாம் தலையில வாரி பின்னிக்கிறாள் இல்லையோ, இந்த பின்னல் பின்னிக்கிறா, இந்த பின்னலை பார்த்தா எப்படி தெரியுது, இப்படி ஒரு கால் அப்படி ஒரு கால், இப்படி ரெண்டு கால் தானே தெரியுது. ஆனா ரெண்டு காலோ மூணு கால், மூணாவது கால் எங்க தெரியாது, உள்ளுக்குள்ள இருக்கு அவ்வளவுதான். அந்த மூணாவது கால் இருக்கிறதுனாலதான் இந்த ரெண்டு காலே தெரியுது. அப்படின்னா ஒரு பொம்மநாட்டி பின்னல்லயே இவ்வளவு சாமர்த்தியம் இருக்குன்னா திவ்ய நதி மூணு சேர்ற இடத்துல ஏன் இருக்காது. அதனால அது அந்தர்வாகினா குஹ்யமா இருக்கு சரஸ்வதிங்கிறது. அதனாலதான் அங்க போனா வேணி தானம்னு ரொம்ப விசேஷம். நமக்கு ஸ்திரீகளுக்கு சிகைய விசர்ஜனம் பண்றதுங்கிறது நமக்கு கிடையாது, ஆனா இந்த இடத்துல போனா மட்டும் பண்ணிக்கணும். மாமாவோட பேருக்கிறத இந்த அம்மாவுக்கு தலையில முடி இறக்கணும்னா எப்படி பண்ணுவோம், நமக்கு மனசும் வராது, ஒரு அமங்கலமா இருக்கும். அதனால சாஸ்திரம் என்ன பண்ணிட்டீங்க, பூ முடின்னு சொல்றது, தலையை வாரி பின்னி பூவை வச்சு அதுல மந்திரபூர்வமா அந்த முனையை கட் பண்ணி எடுத்துட்டாக்க அதுவே முடிய முழுக்க எடுத்ததா சாஸ்திரம். அப்படி அதுக்கு பேர் வேணிதானம்னு பேரு. இதை மட்டும் முதல் தரம் போறதே தான் பண்ணணும். அப்புறம் வருஷா வருஷம் போனாலும் வேணிதானம் கிடையாது, ஆயுசுல ஒரு தரம் தான் வேணிதானம். நாம சவுத் இந்தியன் அவ்வளவு முக்கியமா வச்சுக்கிறது இல்ல, ஆனா நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் என்னன்னா கல்யாணம் ஆனோடனே அழிச்சுட்டு வந்து வேணிதானம். என்ன வாளுக்கு கங்காமையா தான் பிரத்யக்ஷ தெய்வம். அப்படி முடிகாணிக்கு பண்ணி அங்கேந்து நேர போக வேண்டிய இடம் காஷி. அந்த வாரணாசியில வருணா அசின்னு ரெண்டு நதியும் சங்கமிக்கிறது கங்கையோட, அதுக்கு இடைப்பட்ட பகுதியா இருக்கிறதுனால வாரணாசின்னு பேரு. அதுல போய் கங்கையில ஸ்நானம் பண்ணணும். இந்த காசிக்கு ஈடான க்ஷேத்திரம் பூமியில சொல்ல முடியாது, அப்படி ஒரு பவித்திரமான க்ஷேத்திரம். அதுல இந்த கங்கையில பல கட்டங்கள் இருக்கு, அதுல பஞ்சகட்டம் ரொம்ப விசேஷம். இந்த அஞ்சு கட்டத்திலேயான ஸ்நானம் பண்ணி, ஒரே நாளைக்கு பண்ணப்படாது, அஞ்சு நாளானும் ஸ்நானம் பண்ணி ஒவ்வொரு நாளைக்கும் நமக்கு பொதுவாகவே எந்த நதிக்கு போனாலும் புண்ணிய நதிக்கரையில ஸ்நானம் பண்ணணும். நம்ம பிதர்க்களுக்கெல்லாம் நன்றி கடன், அதுக்கு அவளுக்கு சாத்தம் பண்ணணும், தர்ப்பணம் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் பிதர்க்களுக்கு சாத்தம் பண்ணி அந்த பிண்டதானம் எல்லாம் பண்ணி, அப்புறம் விஸ்வேஸ்வர விசாலாட்சி பைரவர் இன்னும் பல தேவதைகள்லாம் எல்லாரையும் தரிசனம் பண்ணிட்டு நேர போக வேண்டிய இடம் கயாங்கிற இடம். கயாங்கிற க்ஷேத்திரம், கயாங்கிறது ஒரு அசுரனோட பேர். இந்த கயாசுரன் ஒரு அசுரன், அவன் பிரம்மாட்ட வர வாங்கினான், உலகத்திலே பவித்திரமா என் உடம்பு தான் இருக்கணும்னு பிரம்மா வடம் கொடுத்துட்டார். அசுரகுணம் என்ன பண்ணும், காரியம் ஆற வரைக்கும் தான் கும்பிடுவா, காரியம் ஆயிடுத்துன்னா அப்புறம் நாம தான் கும்பிடணும். இவன் குணத்தை காமிக்க ஆரம்பிச்சான், இவனை என்ன கண்ட்ரோல் பண்ண, ஏன்னா ஒரு ஆயுதமும் அங்க வதம் பண்ண முடியாது, பவித்திரமான இடம் அழிக்க முடியாது. விஷ்ணுவோட போய் சொன்ன, அவர் சொன்ன, நீ ஒண்ணு பண்ண அவனை தந்திரத்தினால்தான் அடக்கணும், வேற அழிக்க முடியாது, அடக்கிள்ள அவனை. நீ என்ன பண்ணு, அவன்கிட்ட போய் நான் ஒரு யாகம் பண்ண போறேன், அதை உலகத்திலே பவித்திரமான இடத்துலதான் பண்ணணும், அதனால உன் மேல நீ கொஞ்சம் படுத்துக்கோ, உன் மேல யாகம் பண்றேன்னு சொல்லு. பிரம்மா போய் கேட்டார், வரம் கொடுத்தவராச்சு, அப்படியே தாராளமா பண்ணீங்க, உன்னே கேட்கலாம், என்ன ஒரு ஆள் மேல என்ன. ஒரு காலத்துல
असुरा मनुष्यों पर्सनलिटिया नाम प्रचंद असुर पर्सनलिटी अभी अभी प्रमाकान अच्छी ऐरी उ यागम पड़ आरमचर और सूमा इपड़ना अब ना कोटा इवन पड़े उड़े गदय तूक विष्णु अंदर अर यागम पड़नों नहीं डिस्टर्ब पड़ा आना उन्हें कुछ अहिती पेपर वेट मारे ना काले वचिक्रे यागम पड़ीनों काले उड़ेलानु धारा काले वो काले वे अहिवर इन एड़कल एड़कोदे बीहार अभी एना पाको वेर उलहत पवित्रमो अंगान उलहत भयंकरमो अंगान अब इतना ईश्वर नियति अंबा लीला उलहत पवित्रमान इडम गयांग स्थल अगे वे स्वामी कड़ भगवानो पादमो इतमे पवित्र इडम अद्कल पवित्र पवित्रमा भगवानो पादम वे विष्णु पादम अंग अभी इडत नम मूद पिंड वा एव्व पवित्र गयाल पे नम पितुक पिंड दान पड़न श्रादम पड़न अंग और अक्षय अंत अक्षय जीवन ओटीन का शास्त्रम यारान बस ट्रेन नाक उन्न पिदी पापल अयो नम कुा ना की नमक पिंडमे नम कड़ेवा शास्त्रम तवशम पड़े योग्यता गया कोवा अंग नम पिद नंरी से सदगति सेतु अंत विष्णु पादम अमेर अब मत इंडा श्रादम नम मुनो मट गयाल मटू नमक अतनेमेल इनमेंपा नम वीट नायी आड़ी मेरू अंद जीवन सदगति अड़यम अग पिंड दान पड़ो अंत विष्णु पाद अभी पवित्र कोई पाते तायारे पिंडम पड़ते अ मंद्रो अर्थते कटा कलू करेपा पड़ी वचान आच्चय तायार मट स्पेल अग अभी नंबर यारे मरकर मुड़ा विषय अभी नम मुनो नमो नंरी से तिरपी इलाहाबाद वह अंगे गंगा पूजा पन्नी गंगे नेर रामेश्वरम गंगेनाल रामनाथर अभिषेक पन्नी वीट्टुक्कु वंदु गंगा पूजा पन्नी ब्राह्मण समाराधन पन्नीना काशी यात्रा पूर्ण पलन पूर्ति इप्पडी पन्ननुम्नु शास्त्रम चोल्रदु नन्रिये कूड पारुंगले इंगेंदु पोरते रामेश्वरम पन्नुमल्लयो मुडिंजोन्ने नाम पाट्टुक्कु अवर रामनाथर एन्न इवन पैनाना वंदाना गंगा स्नानम पन्नाने तेरियाद इरुक्कूडादु अदनाल अवरुक्कु ओरु थैंक्स यो उन्नो अनुग्रह पड़िटा पिछड़को और सब ती अ नंबर इप्ली पड़ीना आगे इप्ली पड़े ना आगे इप्ली शास्त्रोक्त गंगा यात्रा पड़नमना और वारा पत्ना और मसम रेसम अंजुसम और वर्ष आगुमान नमक वर कलटीए अतना अदकूर पुण्य वर्द आफीस वेट वे से मिंजी मिंजी पोना और मसद वे रेस वे वर्ष वे आना परिवा की पड़ा आयोरा वर्ष शिवरात्रि अमावास कंभकोण काशी यात्रा पड़े कमी संगल्प परिवा काशी की पेट काशी यात्रा पड़े तुर कोण इवतोर वर्षमा गिन्नस रिकॉर्ड उलहत्तिले ओत्तरम इप्पडी ओरु काशी यात्रा पण्णिनது கிடையாது 1938 திரும்பி வரதே இந்த 21 வருஷத்துல தமிழ்நாடு கேரளா ஆந்திரா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்காளம் ஒரிசா பீகார் முதலான 8 மாநிலங்கள்ல इनमें और पुण्य नदी बाकी पुण्य तीर्थम बाकी पुण्य क्षेत्रम बाकी और बाकी अब देशते पाद यात्रा वलम इवतोर वर्षम काशी यात्रा पड़ीना
அமானுஷ்யமான யாத்திரை. அப்படி வரத்தே தான் 1927 வருஷம் இந்த கோயம்புத்தூருக்கு வந்திருந்தா. கோயம்புத்தூர்ல இங்கேருந்து பாலக்காட்டுக்கு போயிருக்கிறதே தான் 27 மகாத்மா காந்தி வந்து பெரியவாள தரிசனம். இந்த காலகட்டங்களில் பல தலைவர்கள், பல விஐபிஸ், பல பேர் வந்து பெரியவாள தரிசனம் பண்ணி பல நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. அதை பின்னால வர நாட்கள்ல முடிஞ்சதை பார்க்க போறோம். அப்படி 21 வருஷம் காசி யாத்திரை பண்ணிட்டு திரும்பி வந்தா, அது வேடிக்கை என்னன்னா, இதுக்குள்ள ரெண்டு மகாமகம் வந்துருத்தோம் கும்பகோணத்துல. ஆனா மகாமகம் வந்தா இவர் தான் ஒரு மகாமகம் ஸ்நானம் பண்ணியிருக்காரு, விடப்படாதோ, அதையும் விடல. ஒரு மகாமகத்தும் போது திருவடை மருதூர்ங்கிற இடத்துல இருந்து மகாமக ஸ்நானம் பண்ணிட்டு திரும்பி போயிட்டா, இன்னொரு மகாமகத்தும் போது பட்டீஸ்வரம்ங்கிற இடத்துல இருந்து ஸ்நானம் பண்ணிட்டு திரும்பி போனா, அதுல ராமரோட அம்சம் அப்படிங்கிறதுக்கு தர்மாத்மாங்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இப்படி யாத்திரை பண்ணின்னு சங்கல்பம் பண்ணின்னு கிளம்பிட்டா வீட்டுக்குள்ள வரப்படாது, பூர்த்தி ஆரோக்கியம். அதனால கும்பகோணத்துக்கு வந்தா மடத்துக்குள்ள போகல. ஏன் ராமர ராமாயணத்துல சொல்றது, அப்பாட்ட வனவாசம் பண்றேன்னு வந்துட்டதுனால லங்கையில நகரத்துக்குள்ள பிரவேசிக்கலையாம். கிஷ்கிந்தேலையும் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகத்தை லக்ஷ்மணர் விட்டு பண்ண சொன்ன இவர் உள்ள போல. என்ன நகரத்துக்குள்ள போயிடப்படாது, அப்பாட்ட காட்டுல இருக்கேன்னா சொல்லியிருக்கோம். ஒக்க மாட்ட ஒக்க பானமும் ஒக்க பத்னி இவரதுடைய மனசா, அந்த சொன்ன சொல் மாறினது கிடையாது. இது ராமர் பெருமை இல்லையா, அதைத்தான் பெரிவாள். இப்படி காசி யாத்திரை பண்ணிட்டு வரேங்கிறதுனால கங்கா ஸ்நானம் பூர்த்தி ஆற வரைக்கும் மடத்துக்குள்ள நுழையல. அதுதான் ஆச்சாரியன்கிறதுக்கு சாட்சி. ஒரு வார்த்தையை எப்படி காப்பாத்தணும், எப்படி ஏதோ நம்ம எல்லாத்தையும் லைட்டா எடுத்து நுடுறோம், ஆனா சாஸ்திரம் சொல்றது ஒரு விஷயம் அப்படின்னா அதை எப்படி மதிக்கணுங்கிறதுக்கு வாழ்ந்து காமிச்சுதான் பெரியவாழ்கிட்ட பெருமை. அப்படி 21 வருஷம் யாத்திரை பண்ணினா, அதுக்கப்புறம் திரும்பி கும்பகோணத்துக்கு வந்தா 6 மாசம் காஷ்ட மௌனம். பக்கத்துல கல்லூர்னு ஒரு கிராமம், அங்க இருந்தா 6 மாசம் காஷ்ட மௌனம். காஷ்ட மௌனம்னா கட்ட மாதிரி இருக்கிறது. பெரியவாழ்ல ரொம்ப பேசிண்டே இருந்தாலும் கஷ்டம், பேசாத இருந்தாலும் கஷ்டம். பேசிண்டே இருந்தாலும் நம்மள தூங்க விட மாட்டார், பாத்ரூம் போக விட மாட்டார், பேசிண்டே இருப்பா. சரி, இவர் பேசாதே உட்காந்துருக்காருனாலும் எதை கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டா. இப்படி இருந்தாலும் முடியாது, அப்படி இருந்தாலும் முடியாது. இவர் 6 மாசம் அப்படின்னா எல்லாருக்கும் தாங்கல. அதுல கைங்கரியம் என்றவர் ஒரு நாளைக்கு கேட்டார், பெரியவா 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு நாள் பூர்த்தி பண்ணினா. அன்னைக்கு இவர் சொன்ன, என்ன பெரியவா சொல்லாத கொள்ளாத இப்படி மௌனம் போட்டுட்டா, நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு என்ன பண்ணுங்கிற உங்ககிட்ட உத்தரவு வாங்கிட்டு போடணும். நாளையில இருந்து மௌன விரதம் இருக்க போறேன், பேப்பர்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு நீங்கெல்லாம் என்ன ஒப்பீனியன், என்னமோ தோணித்து உடனே பெரியவாக்கிறா. இப்ப 21 வருஷம் பேசியிருந்தேன் வாய் ஓயாத யாரானு கேட்டேன்னா, என்ன சுவாமிகளே உடலுடன் பேசினே கஷ்டத்தை வாய் முடுங்கோ சொன்னேளோ, நான் பேசலன்னா மட்டும் ஏன் கேட்கிறேன். அதுக்கு அவர் சொல்ற, நீ பேசிந்தா தெய்வத்தன் குரலா இருக்கு, பேசலன்னா கஷ்டமா இருக்கு, பேச பேச உலகத்துக்கு விஷயம் கிடைக்கிறது. இதான் பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடக்கிறது, கடந்தா அப்படி கிடக்கிறது, இல்லையா அப்படி இருக்கு. அடுத்தது உடனே 1940 வருஷம் அடுத்த யாத்திரையை கிளம்பினான். இந்த அடுத்தையில பயம், அதுல வேடிக்கை என்னன்னா, பெரியவா காசி யாத்திரை பண்றாளேன்னு கும்பகோணத்துல இந்த கழங்கட்டையெல்லாம் கிளம்பி விடுத்தோம் எல்லாரும். இந்த சாக்கு என்ன, அந்த காலத்துல காசிக்கு போயிடுறதுங்கிறது பெரிய கஷ்டம், இந்த மடத்து செலவோட செலவா போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு கிளம்பினா. அப்புறம்தான் தெரிஞ்சது, புண்ணியாஜனம் பண்ணிட்டு குழந்தைய பார்த்தா திரும்பி வந்தா கல்யாணம் ஆகி அதுக்கு புண்ணியாஜனம் ஆயிருக்கு. அது யாருங்கிறது, யாரோ மாமா வந்திருக்கா அப்பாங்கிறது, அம்மாட்ட அப்பாவை பார்த்து. இவர் வேணா மடத்துக்குள்ள போகாதா இருக்கலாம், வீட்டுக்குள்ள போகாத சங்கல்பம் பண்ணிக்கலாம், மற்றவாழால இருக்க முடியுமோ. அதனால இந்த தரம் கிளம்புறது எல்லாருக்கும் பயம், இது வீட்டு விட்டு கிளம்பினாலும் உள்ள வரமாட்டேங்கிற இல்லையா, வீட்டுக்குள்ளே இருக்கு என்ன பண்றதுன்னே வர தெரியல. ஆனா அடுத்த சுத்த யாத்திரை என்ன, கம்மிதான். அது 21 வருஷமா, இது 29 வருஷம், 1940 to 69. அவ்வளவுதான் சதாபிஷேகம் ஆகிதான் திரும்பி அப்புறம் போன வாழ்க்கலாம். இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நாம ஏதோ நினைச்சிருக்கோம் பெரியவாளை பார்த்தா சந்தோஷம் அப்படின்னு, அங்க ஒரு நாளைக்கு மடத்துல கூட இருந்து பார்த்தா தெரியும் என்ன வேலை. அவளைக்கு டிஃபன் உண்டா, காப்பி உண்டா, ஏதானே சாப்பாடு உண்டா, அது உண்டா, இது உண்டா, ஒரு கம்ஃபர்ட் உண்டா, ஏசி உண்டா, ஃபேன் உண்டா, ஒன்னும் கிடையாது. இன்னைக்கு இந்த களத்தடிக்கு, இன்னைக்கு நாளைக்கு ஒரு மண்டபம், இன்னைக்கு ஒரு ஸ்கூலு, எங்க என்ன கிடைக்கிறதோ அப்படி இருக்கும். ஆச்சரியமா இருக்கும், இத்தனை யாத்திரை பண்ணாலே யானை சேனை எல்லோடையும் இந்த மத்திய பிரதேசத்துல பொறுத்தே
எப்படி இருக்கும் சம்மர்ல அக்னி நட்சத்திரம் வெயில்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அனல் பறக்கும், ரத்தமா கொட்டுறது மூக்குலேருந்து எல்லாருக்கும். அப்படி ஒரு இது இவ என்ன பண்ணினான்னர், 200 வண்டி கூட போறது, இன்னொரு லிஸ்ட் இருக்கு. எப்படி இல்லாம யாத்திரை பண்ணினா எத்தனை வண்டி போச்சு, எத்தனை மாடு போச்சு, எத்தனை யானை போச்சு, குதிரை போச்சு. அதனால என்ன பண்ணினா, இவ ஹைதராபாத் வழியால போறதே நிசாம் ஆட்சி அப்போ பெரியவா அங்கேந்து மடத்துல இருக்கிற ஆள்ல பாதி பேரை அனுப்பிச்சு இந்த யானை இந்த மாடுக்கெல்லாம் தாங்க முடியலன்னு நேர ஹைதராபாத்துக்கு அனுப்பிச்சு நிசாம்கிட்ட சொல்லி, நீ பாத்துக்கோ நான் திருப்பி வந்து கும்போணம் போறதே வாங்கிக்கிறேன்னு சொல்லி நிசாம் அதை பாதுகாத்து வச்சிருந்த. பாதி எங்க விட்டுட்டு போயிட்டு அப்புறம் திருப்பி வந்து வேண்டாம். அப்படி ஒரு யாத்திரை. இப்படி இதுக்கு ஒரு பிளான் கிடையாது, ஒண்ணு கிடையாது. தென்காசி அனந்த கிருஷ்ண சர்மா அப்படின்னு ஒருத்தர், அவர் பிரம்மச்சாரியா இருந்தாரு, மடத்துல கைங்க முடிந்தார். அவர்கிட்ட பெரியவா சொன்னா, இங்க இருந்து நடந்து காசிக்கு போனா எத்தனை நாள் ஆகும்னு பாத்துடுவான் ட்ரையல். அவருக்கு 6 மாசம் ஆச்சு. அவர் கண்டிஷன் வேற, நீ ஒரு நாளைக்கு ஒரு ஊர்ல ஒரு ராத்திரிக்கு மேல தங்கப்படாது, உனக்கு வேணுங்கிறதுக்கு மூட்டையெல்லாம் கட்டப்படாது, அங்கங்க அவள்கிட்ட பிச்சை எடுத்து சாப்பிடணும், அதுக்கு மேல பெரிய கண்டிஷன், காபி டீ குடிக்கப்படாது, எதை வேணா கட்டலாம், இதுதான் முடியாது. அப்புறம் இன்னொரு கண்டிஷன், திரும்பி வரதே ஹிந்தி நன்னா பேச கத்துக்கணும். தென்காசி அனந்த கிருஷ்ண சர்மா சளைக்கல, அது அத்தனைக்கும் கண்டிஷனுக்கு போனார். 6 மாசம் ஆச்சு, அது லெட்டர்லாம் இருக்கு. அப்படி 6 மாசம் ஆனதுதான் இவருக்கு 21 வருஷம் ஆச்சு. இப்போ 40ல கிளம்பினவா, திரும்பி வரதே 69. இந்த 29 வருஷத்துல 8 மாநிலம்ல தமிழ்நாடு ஆந்திரா ரெண்டே மாநிலத்துல இனிமே ஒரு ஊர் பாக்கி இல்ல, ஒரு கிராமம் பாக்கி. இப்ப யார கேட்டாலும் எங்க ஊருக்கு வந்திருக்கா பெரியவா, 3 நாளைக்கு இருந்திருக்கா, 2 நாளைக்கு இருந்திருக்கா, இப்படி சொல்றதுக்கு காரணம் அப்படி ஒரு யாத்திரை பண்ணினா, அப்படி அபூர்வ யாத்திரை. அப்படி இருக்கிறதே தான் 1954 வருஷம் பெரியவாளோட சஷ்டி தபூர்த்தி போது ஓரிக்கைங்கிற இடத்துல இருக்கிறதே தான் சுப்பிரமணியம்ங்கிற பிரம்மச்சாரிக்கு தன்னோட வாரிசா நியமனம் பண்ணி காஞ்சிகாமகோடி பீடத்துல 69வது பீடாதி விழா ஸ்ரீமத் ஜெயேந்திர சரஸ்வதிங்கிற திருநாமத்தோட தன்னோட வாரிச ஸ்வீகாரம் பண்ணிட்டு, இந்த 54ல இருந்து 69 வரைக்கும் ரெண்டு பெரியவாளும் சேர்ந்து யாத்திரை பண்ணினான். அப்புறம் காஞ்சிபுரத்துக்கு வந்து இருக்கிறதே கலவை தேனம்பாக்கம்ங்கிற ரெண்டு இடத்துலயும் இருந்தான். அப்புறம் 1978ல திருப்பி 3வது சுத்தி யாத்திரை பண்ணினான். அந்த 3வது சுத்துல 6 வருஷம் 78 to 84 6 வருஷத்துல தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரால புனாக்கு பக்கத்துல சத்தாராங்கிற இடம் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்தா. இதுல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, இப்ப மடத்தெல்லாம் எடுத்துன்னு போகல, பூஜையெல்லாம் எடுத்துன்னு போல, தனியா போனா ஒரு கூட இருக்கிற ஒரு 5-6 பேர் பரிவாரங்களோட இப்படி போறதே. இந்த 78ல April 14 பெரியவா தேனம்பாக்கத்திலிருந்து கிளம்புறதே அவரோட வயசு 84 இயர்ஸ் ஓல்டு. திரும்பி 1984ல திரும்பி வரதே அவரோட வயசு 90. இந்த 84 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் இந்த 6 வருஷத்துல பெரியவா நடந்ததுக்கு ரெக்கார்டு இருக்கு. இந்த தேனம்பாக்கத்திலேருந்து சத்தாரா வரைக்கும் பெரியவா போயிட்டு வந்தது 100% நடை. எவ்வளவு கிலோமீட்டர்னா 10,000 கிலோமீட்டர். கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க, 84 வயசுலேருந்து 90 வயசு கிழவரால 1,000 கணக்கான கிலோமீட்டர் நடக்க முடியுமா? நமக்கு இப்பயே முடியல. பாத்ரூமுக்கு போகணும்னா கூட ஏதானும் கன்வேயர் போட்டா தேவையில்லை போல இருக்கு. நடந்தார்னா இவர உடகம் நடமாடும் தெய்வம்னு சொல்லாத வேற யாரும் சொல்லும், என்ன ஏதானும் அவார்டா என்னது இல்ல, கண்ணால பார்த்தது. அப்படின்னா என்ன ஒரு தபஸ்வியா இருக்கணும். ஆச்சரியமான யாத்திரை, அமானுஷ்யமான யாத்திரை. அப்படி 3வது சுற்று யாத்திரை பண்ணினவா, அதுல வரத்தே தான் 83ல கர்னூலுங்கிற இடத்துல இருக்கத்தே சங்கரநாராயணன்கிற வேத வித்துக்கு காஞ்சிகாமகோடி பீடத்தோட 70வது பீடாதிபதியா நியமனம் பண்ணி ஸ்ரீமத் சங்கர விஜயேந்திர சரஸ்வதிங்கிற திருநாமத்தோட அந்த கல கர்னூல்ல சேர இந்த 3 பெரியவாளுமா சேர்ந்து வந்தா. 1984 வருஷம் தமிழ் வருஷ பிறப்பன்னைக்கு காஞ்சிபுரம் வந்த பெரியவா. அப்புறம் 84ல இருந்து 94 வரைக்கும் காஞ்சிபுரத்திலே நித்தியவாசம் பண்ணி இன்று நம்மளோட பிரம்மை பூதரா அந்த அதிஷ்டானத்தில இருந்து எல்லாருக்கும் வாரி வாரி இழங்கின காமதேனு கல்பவருஷமா இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த பெரியவாளோட இந்த விஜய யாத்திரை இந்த அளவுல பூர்த்தி செய்வோம்.
இதெல்லாம் எதுக்கு சார் அவர் காசிக்கு போனான்னு எங்க போனான்னு நமக்கு என்ன அப்படின்னு வேற ஒண்ணும் இல்ல. இத சிரவணம் பண்ணினாலே பலன் என்னன்னு பெரியவாளோட நம்மளும் யாத்திரை பண்ணி என்னென்ன புண்ணிய நதி ஸ்நானம் புண்ணியம் உண்டோ அது கிடைக்கிறது, என்னென்ன தரிசன பலன் உண்டோ அத்தனையும் கிடைக்கிறது. இத ஸ்மரிச்ச மாத்திரத்திலேன்னு சொல்லி அப்படி இருக்கிற அந்த பெரியவா இந்த யாத்திரையில அவ பாதம் பட்ட இடத்துலாம் என்ன அதிசயங்கள் நடந்ததுங்கிறதுல சில மிராக்கிள்ஸ் நாளைக்கு அற்புத காண்டத்துல 6:30 நாளை மாலை மீண்டும் சந்திப்போம் அற்புத காண்டத்துல. ஹரஹர நம பார்வதி பதயே ஜானகி காந்த ஸ்மரணம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் சத்குரு சுவாமினஹ ஆஞ்சநேய சுவாமினஹ.